குருவே சரணம். இறையன்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் சிறந்தாழ்ந்த வணக்கம். போகர் சித்தாந்த சபை வந்து சித்தர்களுடைய கலைகளை வித்தைகளை எளிமைய மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் விழிப்புணர்வோடு அந்த மெசேஜ்களை கொடுத்துட்டு வரணும். சித்தர்களுடைய கலைகளையோ வித்தைகளையோ நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிக முக்கியமா தேவை அப்படிங்கறத நம்ம அடிக்கடி சுட்டி காட்டுறது. இந்த விழிப்புணர்வு ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய ராஜ ரகசியங்களா நம்மளை சுத்தி தான் இருக்குதுங்கிறத உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றோம். அப்படி ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் இருக்க என்னுடைய வீட்டிலிருந்து நான் புறப்படும் பொழுது என்னோட வீட்டு முன்னாடி குழந்தைகள்லாம் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் வந்து பேச்சு வாக்குல பேசும்போது என்ன சொல்றாங்க, சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமோ அதிசயமோ இல்லை, இது பல இடங்கள்ல ஜாலியா சில இடங்கள்ல பாட்டா கூட இருக்குது, இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறக்கோ அதிசயப்படுறக்கோ ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு என்னமோ அன்றைய தினம் அந்த வார்த்தையை திடீர்னு யோசிக்க தோணுச்சு. அது என்னது, சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், யார் இதை கண்டுபிடிச்சிருப்பா, ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு, இது எங்க இருந்து தொடங்கி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஜாலியா நான் யோசிக்கிறேன். சங்கு சக்கர சாமினா யார சொல்லுவாங்க, சங்கையும் சக்கரத்தையும் வச்சிருக்கிறவரு பெருமாள், விஷ்ணுவை தான் வச்சு சங்கு சக்கரம் வச்சிருக்கிறவர். இந்த சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான் அப்படிங்கிறப்ப சங்கு சக்கர சாமி ஓகே, சிங்கு சிங்குன்னு எதுக்கு வந்து ஆடணும் அவரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தத்துல அந்த வார்த்தை வந்துச்சு, இல்ல ஜாலிக்காக வேண்டி சும்மா வெறுமனே அர்த்தங்களே இல்லாமல் அந்த வார்த்தை வந்துச்சா, இல்ல ஏதாவது அர்த்தத்தை விதைச்சிருக்குதா? ஏன் இவ்வளவு யோசிச்சேன்னா சித்தர்களுடைய வித்தைகள் இப்படித்தான் கவனிப்பார் இல்லாமல் கேட்பார் இல்லாமல் நம்ம முன்னாடி அப்படி கிடக்கும். நாம எப்போதெல்லாம் கவனிக்கிறோமோ அப்பதான் அதுல இருக்க பெரிய ராஜ ரகசியமே புரியும். இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே போறேன் நானு, சங்கு சக்கர சாமி வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப விஷ்ணுங்கிறவரு இங்க உடம்புல எங்க இருப்பாரு, எங்க இருந்தா சங்கு சங்குன்னு ஆடுறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், யோசிச்சு யோசிச்சு ஒரு வாரமே ஓடி போயிருச்சு. சரி ரைட், நமக்கு யோசனை வந்துருச்சு, இனி குரு அதுக்கான விளக்கத்தை காட்டுவார் அப்படிங்கிறதுல விட்டாச்சு. ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி சென்னை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்க மரியாதைக்குரிய நம்ம ஐயா ஒருத்தரை சந்திக்க நேர்ந்துச்சு. அப்ப பேசும் பொழுது அவர் சொன்னாரு, விஷ்ணுவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூல மந்திரம் ஒண்ணு இருக்குது, இந்த மூல மந்திரத்தை முறையான வகையில் ஜபம் பண்ணினால் விஷ்ணுனுடைய ஆதிக்கம் ஆகர்ஷணம் அதிகமாகும், ஒரு மனிதனுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும், தன்னை சுற்றி பாசிட்டிவ் ஆரா அதாவது நேர்மறையான ஒரு அதிர்வலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதை தங்கைய பெரியவங்கலாம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் விளையாடும் போது சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான்னு சொல்லி சொல்றது, காரணம் அந்த ஜிங்கு ஜிங்குன்னு சொல்ற இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, அந்த ஜி ஜா அப்படிங்கிற அந்த வடமொழி உச்சரிப்பை கரெக்டா அந்த ஒலியோட உச்சரிக்கும் பொழுது அந்த விஷ்ணுனுடைய அருளும் ஆதிக்கமும் நமக்கு அதிகமாகும்னு ஒரு வாரம் நினைச்சு விடை கிடைச்சாச்சு. இப்ப எல்லாரையும் மாதிரி இது ஒரு சாதாரண விளையாட்டு வார்த்தை, இது ஒரு சாதாரண ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத வார்த்தை அப்படின்னு எனக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரகசியம் புரிஞ்சிருக்காது. இந்த உடலில் 6 ஆதாரங்கள் இருக்குது, 6 சுரப்பிகள் இருக்குது, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மணிபூரகம் அப்படிங்கிறது தொப்புள் பகுதி நாபி பகுதி, இந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்துக்கு விஷ்ணு தான் அந்த இடத்துல ஆட்சி செய்யறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாருங்க, விஷ்ணு தான் அந்த சங்கு சக்கர சாமி, இந்த இடத்துல விஷ்ணு தான் இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற சுரப்பி கணைய சுரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த சுரப்பியோட தொடர்புடையதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உடம்ப ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உறுப்புகள் தான் தொடர்புல இருக்கும், கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இதெல்லாம். கல்லீரல் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு உறுப்பு, உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை அதுதான் செய்யுது. பித்தப்பை நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்கு அதுதான் அந்த வேலையை செய்யும். உடம்புல நீங்க இன்சான் உடம்புல நடக்கக்கூடிய ஆரோக்கியம் அத்தனைக்குமே அந்த மணிபூரக சக்கரம் மிக மிக முக்கியமான ஒரு துணை செய்யுது. இந்த சக்கரத்துக்கு அதிபதியா யார சொல்றாங்கன்னா
மகாவிஷ்ணுவ விஷ்ணுவ சொல்றாங்க. பெண் தெய்வம் எதை சொல்றாங்கன்னா லக்ஷ்மியை சொல்றாங்க. அப்போ விளையாட்டு போக்குல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த சங்கு சக்கர சாமியான விஷ்ணு பகவான் இருக்கக்கூடிய மணிபூரக சக்கரத்தை முறையான மந்திரத்தின் மூலம் முறையான நேரத்தில் ஜபம் செய்தால் அந்த பகுதியே சீர்படும். அது சீர்படுச்சுன்னா அதை ஓமை அப்படி சொல்லியிருக்காங்க. ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய ஆதிக்கம் அந்த இடத்தில் அதிகமாகும், உடல் பரிபூரண ஆரோக்கியம் பெறும், உள்ளம் உற்சாக குதியாட்டம் போடும், மனம் மிக மிக சந்தோஷத்தில் குதியாட்டம் போடும் அப்படிங்கறத அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. நம்ம குழந்தைகள் பெரியவங்க ஜாலியா பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான் அப்படின்னு, அந்த ஜி 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 ஜிங்கு ஜிங்குன்னு சொல்ற இடத்துல மட்டும்தான் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. மன்னிக்கணும், அந்த மந்திரங்களை வந்து திறந்த வெளியில அப்படி உபதேசமா கொடுக்க கூடாது, கொடுக்கவும் முடியாது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க போகர் சித்தாந்த சபையை தொடர்பு கொண்டு தெரிஞ்சிக்கலாம் நேரடியா வந்து, யாருக்கும் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அந்த மணிபூரக சக்கரம் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இருந்தாலும் ஒரு மனிதனை முழுமையாக ஆரோக்கியப்படுத்தக்கூடிய இரத்த தூய்மை, உணவு செரிமானம் இது போன்ற வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு மிக முக்கிய தேவையா இருக்கக்கூடிய அந்த சக்கரம் பரிபூரணமா ஆக்டிவேட் ஆகும், பரிபூரணமா செயல்படும். அதன் மூலமாக ஒரு மனிதன் ஆரோக்கியத்திலும் உற்சாகத்திலும் புதியாட்டம் போடுவாருங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். எனது அன்பிற்குரிய நண்பர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சித்தர்கள் கண்டுபிடிச்ச கலைகளை வந்து மறைக்காம அப்படியே மண்ணில் விதைச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளை சுத்தி யார் ஒருவர் விழிப்புணர்வுடன் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வித்தையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னா அந்த விழிப்புணர்வு உள்ள ஒருவரால் தான் சித்த வித்தைகளை தனக்குள் உள்வாங்கக்கூடிய தகுதியை பெற முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னும் உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு வாசகங்களையும் கவனிச்சு பாருங்க, அதுல இருக்க அந்த ராஜ ரகசியங்கள் புரியும். நாம எல்லாம் கோபத்துல முட்டாள்னு திட்டிடுறோம் யாரையாவது, ஆனா அது எவ்வளவு பெரிய ஞான வார்த்தைன்னு தெரியுமா? இந்த உடலில் ஒரு இடத்தில் போய் முட்டி நின்றால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆள், அதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவன், அந்த இடத்தில் முட்டி ஆள், அந்த முட்டு சந்தன் எல்லாம் சொல்றது இல்லையா, முட்டி தாங்கி நிற்கிறது, முட்டு கொடுத்து நிற்கிறோம் சொல்றது இல்லையா, இந்த இடத்தில் சரியா அந்த சுவாசமானது மேல் நோக்கி போனா ஒரு இடத்தில் போய் முட்டி நிற்கும், அந்த இடத்த நீ ஆள் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீ இருந்துக்கோ, அந்த இடத்துல போய் நீ இணைஞ்சிக்கோ, அந்த இடத்துல இணைஞ்சிட்டீன்னா உனக்கு மரணமே இல்லை. அதுதான் முட்டாள்னு சொன்னாங்க, முட்டு ஆள், அந்த முட்டி நிற்கக்கூடிய அந்த பிரதேசத்தை நீ ஆள், அந்த பிரதேசத்தில் இருக்கும் அந்த ஆளை ஆளுடன் இணைந்து கொள். அதாவது அழகா சொன்னாங்க முட்டாள். நாம மூளை இல்லாதவன் சிந்திக்க தெரியாதவனுக்கு அந்த வார்த்தையை உபயோகமா கொடுத்துருக்கோம். அப்ப கூட வஞ்ச புகழ்ச்சி அணி என்ற பெயரில் அவங்கள புகழத்தான் செய்யறமொழிய முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை நாம அறிவில்லாதவனுக்கு உபயோகப்படுத்துறத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சித்தர்கள் மிகப்பெரிய ஒரு ஞான சூரியன்கள் அவங்கெல்லாம், நம்ம அறிவில்லாதவன் சொல்லுவோம். அதுவே நல்லா பிரிச்சு பார்த்தீங்கன்னா அறிவில் ஆதவன் அப்படின்னு வரும். அறிவில் வெம்பு சூரியன் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் திட்டுறதுக்கு உட்பட அன்றாடம் பழக்கத்தில் உபயோகத்துக்கு வார்த்தைகள் வச்சிருக்கீங்களோ அவை அத்தனையும் நமக்கான ராஜ ரகசியங்களை, ராஜ சூத்திரங்களை நமக்கு உணர்த்தி கொடுக்கக்கூடியது. அதுக்கு தான் சித்தர்கள் சொன்னாங்க விழிப்புணர்வு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அழுத்தி அழுத்தி சொன்னாங்க. விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த ராஜ ரகசியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சாங்க. சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குன்னு ஆடிச்சான். விஷ்ணு பகவான் குடியிருக்கும் மணிபூரக சக்கரத்தை சரியான முறையில் இயக்கிக் கொள்வதன் மூலம், உற்சாகமாக இயக்கிக் கொள்வதன் மூலம் ஒரு மனிதன் தன்னை சுற்றிலும் நேர்மறையான ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள முடியும், உடலாலும் மனதாலும் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை எமக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். மேலும் இது போன்ற சந்தேகங்கள் ஏதாவது தோணுனா தன்னை சுற்றியுள்ள குருமார்களை தேடுங்கள். வாய்ப்பு கிடைக்காதவர்கள் பழனி போக சித்தாந்த சபையை தொடர்பு கொள்ள தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று
நல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.